கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கேற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா. அதுக்கு தான் சத்சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். சாதா தோசை, மசால் தோசை, இது நமக்கு வித்தியாசம் தெரியும். ஏன் ஒரு மாவு நல்லா தண்ணியாக கரைச்சி கரண்டி மாவு ஊற்றி விட்டு கடை அந்த தோசை வர வரைக்கும் பெருசாக ஒரு ஆட்டை ஆட்டினா ஆட்டிட்டு, இல்லை திருப்பி போடாமல் மேலே தோசை எண்ணெயெல்லாம் தடவிட்டு அப்படியே ஊற்றி எடுத்து கொடுத்தா அது சாதா தோசை. அதில் அந்த மாவெல்லாம் ஊற்றிட்டு கொஞ்சம் வேக வச்ச மசித்த இந்த உருளைக்கிழங்கு கடலப்பருப்புலாம் போட்டு ஒரு மசாலா தூக்கி மேலே போட்டு ஊருட்டுனா அது பேர் மசாலா தோசை. நமக்கு தெரியும் காதல், சாதா காதல், சாதா தோசை. மசாலா தோசை வந்து கள்ளக்காதல். இதுக்கு வித்தியாசம் என்ன? இப்போ என்னென்னா நினச்சிக்கிறாங்கன்னா இவன் சாமியாரே கிடையாது, இவன் கடவுள் பற்றி பேசுறதுக்கே தகுதி கிடையாது. இந்தா என்ன பண்ண, ஏன்னா இதைத்தான் இவன் என்ன பண்ணுகிறான். இதில் வர உனக்கு எதுக்கு நான் மாலைன்னு வர கேட்குறான். மாலைக்கு தான் நம்ம மரியாதை சொல்லிடுவோம். போனாலாம் வந்து பேசுதுன்னா சொன்னு இருப்பான். எந்த நம்பிக்கையில் அந்த மனுஷன் கேட்டானோ எனக்கு தெரில, ஆனால் என்கிட்ட பதில் இருந்துச்சு. என்கிட்ட என்ன இருக்குது, ஏன்னா எனக்கு ரெண்டு தோசையும் தெரியும். என்ன தோசை தெரியும், சாதா தோசை, மசால் தோசை சொல்லிட்டேன். இப்போ கள்ளக்காதல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப விரும்பி தானாகவே தேடி தனக்குள்ளவே ஒரு உணர்வுகள்லாம் பெருகி எனக்கு ஏற்ற ஒன்றா கிடச்சிதுனா அது பேர் என்ன, கள்ளக்காதல். போகிற போக்கில் கிடச்சிதுனா அது காதல். சும்மா ஒரு காலேஜ் போகிறேன், இல்லை வேலைக்கு போகிறேன், யூனிவர்சிட்டிக்கு போகிறேன், அங்கேயோ போயின்னுக்குறேன், பார்க்குறேன், பேசுகிறேன், போகிறேன், வேறு வழியே இல்லை. எல்லோரும் ஒருத்தர் ஜோ ஜோடியாக சுற்றுறாங்க, இவன் தனியாக இருக்கிறான், நம்ம தான் இவங்க கேட்டவன்ட்டு ஏதோ தெரியாமல் கண் வச்சுட்டேன், இல்லை கண் வச்சிட்டான், ஏதோ ஒரு புழுக்கில் மாட்டிச்சின்னு வச்சுக்கோங்க, அதுனா காதல். இது சாதா காதல். ஆல்மாவது ஐஸ்கிரீம் கொடுக்கலாம், இல்லை ரீசார்ஜ் பண்ணலாம், கொஞ்சம் அதெல்லாம் நடக்கலாம். இதெல்லாம் சாதாரண காதல். கள்ளக்காதல்னால் கொஞ்சம் திட்டமிடுதல். திட்டமிட்டால் நம்ம ஜாதி தானா, யார் பையனோ அல்லது பணம் கொஞ்சம் வருமா, அவளே செலவு பண்ணுவாளா, அப்பா வசதியாக இருக்கிறாரா, இப்படிலாம் திட்டமிட்டா என்ன காதல்? இது கள்ளக்காதல். சாதா காதல் போகிற போக்கில் ஏதோ ஒன்று வந்துச்சு, ஆனால் என்னன்னு கூட தெரியாது. பெரும் பகுதி இந்த சாதா காதல்லாம் வந்து எங்கே போய் முடிஞ்சிரும்னா கல்யாணத்தில் போய் முடிஞ்சிரும், டைவர்ஸில் முடிச்சுக்குவாங்க. ஒரு காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, 100 பேர் கட்டாயம் 40 பேர் டைவர்ஸுக்கு போவாங்க, இல்லைனா வாழ்க்கை சரியாக இருக்காது, வேதனையோடவே இருப்பாங்க. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இந்த கள்ளக்காதல் பண்ணி காதலிக்கிறாங்க வரேன், காதலிச்சு கல்யாணத்தில் போய் முடிச்சுக்கினாங்கன்னு வச்சுங்க, அவங்க எப்படி இருப்பாங்கன்னா கட்சி வரைக்கும் எடுத்துன்னு போவாங்க. ஏன்னா காதலே கள்ளத்தனமானது தான். இந்த களவும் கற்றுமற அப்படின்லாம் சொல்லி வச்சுருப்பாங்க. பொதுவாக காதல்னா என்னன்னு கேட்டால் கள்ளத்தனமாக பண்ணுறது தான். கள்ளத்தனமாக பண்ணால் தான் அது பேர் என்ன, காதல். இப்போ என்ன ஆச்சுன்னா யாரெல்லாம் காதலிக்கலாம் அப்படி இப்படின்னு ஆகிட்டாங்களா, நடு ரோட்லேயே முத்தமிட்டுக்கலான்ற மாதிரிலாம் ஆயிடுச்சா, கட்டி பிடிச்சி செல்ஃபி ஒன்று எடுத்துக்கிட்டு வாய் மேலே வாயை வச்சு வெளியே தேராக கட்டிவிட்டு ராத்த வச்சா கூட பரவாயில்ல, ஃபோட்டோக்காக வேண்டினாச்சும் கொஞ்ச நேரம் கிஸ் பண்ணுற மாதிரி ஒரு 3 நிமிஷம் 2 நிமிஷம் கிஸ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் போட்டாக்கா லைக் அள்ளும். அந்த லைக் மேலே அவ்வளோ வெறி ஆகிட்டுக்கிறான் மனுஷன், எத்தனை பேர் லைக் போட்டுக்கிறாங்க, பீப்புளும் அப்படி கண்ணெல்லாம் அப்படி விரிஞ்சிடும். உடனே அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை ஒரு போஸ்ட்டாக போடுவோம். ஏன் 5000 பேர் லைக் பண்ணிட்டுருக்குறாங்க, சாதாரண விஷயமா? நான் எந்த மாதிரி போஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன், வெறும் அதில் அந்த பட்டன் போடுறேன் அந்த லைக்குக்கு. இப்போ கள்ளக்காதல்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பக்கம் காதல் இளமையாக குற்றம் வந்தேன்னா கல்யாணம்லாம் இருக்குது, புருஷ முறையிட்டலாங்கிறாங்க, போராட்டலாம் இருக்கிறாங்க. இப்போ சைடில் பார்க்குறாரு நம்ம கோவலன் மாதிரி எங்கேயும் பதினாட்டி ஆட போகிற போகிறதில் போயிட்டு அந்த காண ஆட்டத்தை பார்த்துட்டு பின்னாடி போயிட்டார்ல, அந்த மாதிரி போனால் அது பேர் என்ன, கள்ளக்காதல். கள்ளக்காதல் தானே, கள்ளக்காதலாக நல்ல காதலா? மாதவி பின்னாடி கோவலம் போனானே அந்த காதலுக்கு பேர் என்ன, கள்ளக்காதல் கிடையாதா? கள்ளக்காதல் தான். அப்போ கண்ணை கூட வந்த காதல் சொம்மனா, இவங்களுக்கு பிடிக்கலன்னா யாருனா சந்தோஷமாக இருந்தால் இது கள்ளக்காதல் இது நொல்லக்காதுன்னு சொன்னிருப்பாங்க. தோசைமோ தோசை தான், கிழங்கு தனியாக வாங்கி கூட சாப்பிட்லாம், சாமர்த்தியசாலியாக இருந்தால். மசால் தோசை 30 ரூபா, மசால் தோசைன்னா 30 ரூபா, பூரி கிழங்கு 20 ரூபா, பூரி கிழங்கு எவ்வளோ,
20 ரூபாய், ரெண்டு பூரி கொஞ்சம் கிழங்கு கொடுப்பான். மசால் தோசை சாதாரண தோசை 20 ரூபாய், மசால் தோசை 30 ரூபாய். சாதாரண தோசையும் ஒரு பூரி கிழங்கு வாங்கினா எவ்வளோ ஆகும்? 40 ரூபாய். இந்த மசாலா எடுத்து தோசையில் போட்டால் மசால் தோசை, பூரி தோசைன்னு அது கோச்சிக்குமா? இந்த மசாலா எதுனா கோச்சிக்குமா? ஏண்டா இன்னை தோசைக்கு தொட்டு சாப்பிட்டுருந்தேன். பூரிக்கு வாங்கிட்டு பூரிக்கு சட்னி சொல்லிட்டு சாப்பிட்லாமா இல்லையா? வாங்கிக்கலாம். இல்லைன்னா தனியாக எதனா ஆர்டர் பண்ணி எக்ஸ்ட்ரா டிஷ் ஏதோ வாங்கிட்டுக்கிறேன். இப்போ 3-4 பேர் உட்காந்துக்கிறீங்க, பூரி கிழங்கு ஒருத்தர், ஒருத்தர் வந்து மட்டன் கிரேவி வாங்கி பரோட்டா ஒருத்தர், இப்படிலாம் வாங்கிட்டா என்ன பண்ணிக்கலாம்? நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். அவள் தாங்க கடல காதில். இப்போது இந்த தோசை கோச்சிக்குமா? ஏன் உருளைக்கிழங்கு தொட்டு சாப்பிட்டேன்னு. ஆனால் மனுஷன் கோச்சிப்பான். ஏன் இந்த தோசையை இந்த கிழங்குல தொட்டு சாப்பிடக்கூடாது? அது தோசைக்கும் பிரச்சனை இல்லை, அந்த கிழங்குக்கும் பிரச்சனை இல்லை. சைடில் எவனோ ஒருத்தன் தான் மரம் பக்கத்தில் உட்காந்துக்கிறவன், இவனுக்கு தான் பயங்கர பிரச்சனை. எப்படிங்க? எப்படி இப்போ அவன் தான் கேட்குறான், இதில் என்ன சார் கரெக்டு? இது வந்து சாதாரண தோசை தானே நான் கொடுத்தேன், மசால் தோசையாக எப்படி மாறிச்சு? இப்போ அவர் சொல்கிறார் நான் மசால் தோசை சாப்பிட்டுக்கிறேன்றாரு. வாங்கவே இல்லையன்றான் அவன். இப்போ கள்ளக்காதல் நல்ல காதல்னா காமம் எனக்குள்ளே இருக்குது. எனக்கு என்ன இருக்கணும்? கள்ளக்காதலாக இருந்தாலும் நல்ல காதலாம்னா இருக்கணும். எனக்கு முதல்ல அடிப்படையில் காமம் இருக்குது, காமம் இருக்குது. அதை ஆற்றுப்பத்திக்கிறதுக்கு என்ன பண்ணும்? எனக்கு தகுந்த ஜோடி இருக்கணும். காதல் என்ற பேரில் காமத்தை ஆற்றுப்படுத்தாத ஒருத்தன் என்னை கொடுக்குறான், ஒருத்தன் என்னை கொடுக்குறான். அப்போ நான் என்ன பண்ணுவேன்? காமத்தை ஆற்றுப்படுத்திக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்? அதுக்கேற்ற மாதிரி ஒன்றேன். எப்படி தோசைக்கு பக்கத்தில் போய் என்ன பண்ணினேன் கிழங்கு எடுத்துக்கணும்? நாங்கள் ஷேர் பண்ணி தானே சாப்பிட வந்துக்கிறேன். இந்த பூமி பந்தே ஒருத்தந்து தான், கடவுளுக்கு ஒருத்தந்து தான் சொந்தம். இது ஒரு சொர்க்கம், இது ஒரு சொர்க்கம். இதில் வந்து நல்ல காதல் நல்ல காதல்லாம் கிடையாது. அப்படி தானே கண்ணுக்கு விருந்து எல்லோரும். நான் இவ்வளோ தான் பார்ப்பேன், இவ்வளோ பார்க்க மாட்டேன்னு சொன்ன எந்த மகானும் எந்த மனுஷனும் இந்த உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒன்று பீஸ் வேஸ்ட் ஆகிட்ருக்கோம், ஒன்றையும் பார்க்காது. இல்லை என்ன பண்ணோம்? எல்லாத்தையும் பார்க்கும். பார்க்க மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னானா இந்த வீடியோவை பார்த்துருக்கூடாது. அவன் பார்த்துட்டு கமாண்டர்னா நான் கண்டுபிடிச்சிருவேன். யார்? ஆமாம், பக்கத்து தோசையில் நமக்கு குருமாக்குதுன்னு அர்த்தம். இல்லை உருளைக்கிழங்கு அங்கேக்குதுன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணிடலாம்? தேவையான உருளைக்கிழங்கு எடுத்துக்கிடான்றான் கமாண்டு போட்டு. கமாண்டு போட்டு மசாலாவை என்ன பண்ணிக்கா? மசாலாவை என்கிட்ட கொடுத்தா நான் சாப்பிட்டு திருப்தி ஆகிடுவேன், சந்தோஷமாக நீயும் ஆகிடுவேன். மசாலாவை யாருக்கிட்டனா கொடுத்துட்டேனா உனக்கும் பிரச்சனை, அதுக்கும் பிரச்சனை, அது உன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை கிடையாது. மசாலா கூட யார்கிட்ட கொடுக்கணுன்னு இருக்குது. நம்ம ஒரு டேபிள் உட்காந்துங்கிற நம்ம கொடுப்போமா? பக்கத்து டேபிள் எதுவுமே கொடுக்கலாமா? அதுவும் சாமர்த்தியம். உருளைக்கிழங்கு ஏந்து போய் பக்கத்துக்கு உட்காந்துச்சுன்னா ஏன் பிரச்சனை கிடையாது. ஆமாம், உருளைக்கிழங்கு ஏந்து போய் எங்கே போய் உட்காந்துக்கான்? மரியாதையாக என்னை கூத்தியானா நான் சாப்பிட்டு என்ன பண்ணுவேன்? உனக்கு சந்தோஷப்படுத்துவேன். எப்பா நீ தோசை வாங்கினேன், பூரி கிழங்கு வாங்கினேன், கிழங்கு என்னை கொடுத்த, நானும் மசால் தோசை சாப்பிட்டோம்பான்னு கதை கொடுக்கலன்னா என்ன ஆகும்? எங்கே போவோமோ, யார் சாப்பிடுவாங்களோ. அந்த கிழங்கு நீ சாப்பிட மாட்டேன், அந்த கிழங்கும் பாவம், அது பிரச்சனை. இப்போ கள்ள கதை நல்ல கதையில் ஓரளவுக்கு புரிஞ்சுருக்கோம். இன்னும் தெளிவாக சொல்லணும், இன்னும் தெளிவாக. இது வந்து தோசை விடுவேணா சார்? நீங்கள் மாவாட்டை விட்டீங்க, நீங்கள் சாமியார் கிடையாது, இந்த விஷயம் நல்லா பேசுவீங்க. ஆமாம், காம சாமியார். நம்ம சாமியாரே கழுது மன்னிச்சேன், எதையும் பேசுவோம், அவ்வளோதான். இதையும் பேசுவோம், எதையும் பேசுவோம். அதனால் என்ன பண்ணுவோம்? இதையும் பேசுவோம். காமம் உள்ள காதல், காமம் உள்ள காதல் சாதாரண காதல், சாதாரண காதல். காமம் இல்லாத ரெண்டு பேர் சேர்ந்தாக்கா அந்த ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தருக்கு வந்தால் அது பேர் என்ன? கள்ளக்காதல். யாருக்கு காமம் இல்லையோ அவன் அந்த காதலை அக்செப்ட் பண்ண மாட்டான். ஏன்? அதை என்னவா தான் சொல்லுவான்? கள்ளக்காதலை தான் சொல்லுவான். ஒரு தனி ஜீவிதம் அது வாழ வந்துக்குது, அது தேவையை அது நிவர்த்தி பண்ணிக்கும். எதுவாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இதுதான் ரூல். ரூல்னா தான் நான் அதுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரேன், தரல. நீ சந்தர்ப்பம் தந்தாலும் தள்ளா கட்டி நடக்க தான் செய்யும். இந்த உலகத்தில் முழுசும் அதான் காமிச்சிக்கிறான். எங்கே போனாலும் நீ வந்து ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோவோ ஒரு ஏதோ ஒன்று பாரு, காகிதத்தில் ஓவியத்தில் இருப்பது காதல். எங்கே பார்த்தாலும் அந்த பாமா ஒரு மணி ஒன்றா மாதிரி பார்த்துனுக்குறாங்க, இன்னும் பார்த்துங்கிறாங்க. அண்ணனும் நோக்கினால் அண்ணனும் நோக்கினான்னுங்கிறாங்க. ஆமாம், கண்ணும் கண்ணும் நோக்கியா தான். ஆமாம், சாம்சங்கோ வேறு ஆப்பிள் ஐஓஎஸ்ஸோ கிடையாது, நோக்கியா தான். நோக்கியா நோக்கியா எதை பார்த்தாலும் நோக்கியா தான். நம்ம வாழ்கிறதே அந்த காதல் உணர்வு இருக்கிறதுனால தான், இல்லைனா நம்ம வாழலை. வயசாகிடுச்சுன்னா உங்களுக்கு காம உணர்வு செத்துச்சு, அதனால் நீங்கள் பீஸ் வேஸ்ட் ஆகிட்டீங்க. சும்மா ஓரமாக ஒரு பொட்டி டப்பா மாதிரி வீட்டில் உட்காந்துப்பீங்க, ஓரமாக உட்காந்து வெத்தலை பாக்கிச்சு நிற்கணும், இல்லை பால் பாக்கெட் வாங்கினது குத்துன்னுக்கணும். ரெண்டு தான் ஒன்று நடக்கும்.
இல்லை ஊரில் வீட்டில் உட்காந்து அந்த கேள்வி கால் நீட்டின்னு அதை பண்ணாது இதை பண்ணாதுன்னு சொன்னிருக்கும். பீஸ் வேஸ்ட் ஆயிடுச்சு. ஏன் உள்ள காமன்னா ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. அந்த ஆளுக்கு என்ன ஆயிடுச்சு, காலி ஆயிடுச்சு. கலவி உள்ள காலம் வரைக்கும் தான் இந்த உடம்புக்கு மரியாதை, இல்லைன்னா இந்த உடம்புக்கு என்ன இல்லை, மரியாதை இல்லை. அன்பு மலர்ந்து உனக்கு கடவுள் புரிஞ்சு நீ ஒழுக்கமாக ஆகி தெளிவாக இருந்தால் மட்டும்தான் நீ என்ன பண்ண முடியும், வாழ்கிற காலம் முழுசுமே பயனுள்ளவனா பயனுள்ளவளாக நீ இருக்க முடியும். அதர்வைஸ் உனக்கு புரியலைன்னா காமம் இருக்கிற வரைக்கும் தான் என்ன பண்ணவே பண்ணுற, வாழ்கிற. அப்போ தான் லிப்டிக் பூசுகிற, அப்போ தான் ஐப்ரோவை ட்ரீட் பண்ணுற, அப்போ தான் புடவை எடுத்து கட்டுற, அப்போ தான் தொப்பில் தேடுற மாதிரி போகிற, அப்போ தான் அப்படி ஐயா மெல்ல நடு மெல்ல நடு. இதெல்லாம் எதுக்குடானா, ஒருவன் ஒருத்திக்காகலாம் கிடையாது. ஒருவன் ஒருத்திக்கு நான் என்ன பண்ணினா, ஃபுல் டபரா மாட்டின்னு ஒரு தகரத்தை ஒன்று ஃபுல்லாக அடிச்சு போட்டுனு ஓட்ட மட்டும் போட்டுன்னு போயிட்டு என்ன பண்ணேன், ஒரு ரோபம் மாரி உள்ள மோட்டர் ஒன்று செட் பண்ணின்னு போய் என்ன பண்ணேன், வரணும். போய் கடைக்காரங்கிட்ட போயிட்டு ரோபம் மாதிரி பேசணும், நான் ஒரு பாக்கெட் பால் வாங்க வந்திருக்கேன். எல்லாம் கிடையாது. அப்படி போகும்போதே அந்த படம் என்ன அந்த பேக்கை அப்படி போயிட்டு எல்லாம் தெரிஞ்சு ஒரு ஆரஞ்சு பால் கிடைக்கும். ஏய் ஆரஞ்சு பால் பாருக்கு ஏன் அத்தனை டான்ஸு, அந்த பரிசு ஒரு அடி தந்து அப்படி ஒரு ஆட்ட ஆட்டி என்ன சொல்கிறீங்க, நான் மேலே கீழெல்லாம் எதுக்கு வச்சுக்கிறான் கடவுள், என்ன பார் நான் கையை தட்ட உண்டாச்சி உலகம், ஏய் உள்ளூர உள்ளாலா உள்ளாலா உள்ளாலா. இதை போய் வானன்ட்டு கல்லம் நொல்லன்னா என்ன பண்ணுறது, சாதா காதல்னா டபரா செட்டு தான், சாதா காதல்னா என்னதான் டபரா செட்டு தான். இந்த கள்ள காதல் மாதிரி ஒரு அருமையான விஷயம் இல்லவே இல்லை. கள்ளத்தனம் என்னடி கண்ணம்மா, எப்படி கணவன் மனைவியுமே ஆனால் கூட பிள்ளைங்கள்லாம் இருந்தாங்கன்னா கூட சைட்லேயே பார்த்து டக்குன்னு ஜெட்டி கட்டினோடனே புல் இருந்ததுன்னு வச்சுக்க, அவள் ஏதோ ஒன்று சொல்லுவாள், நம்ம அதை அடிக்கடி சொல்லி சந்தோஷப்பட்டுப்போம். ஊம்புல் ஜெட்டியில் மாட்டின முள்ளு பேருனா ஊம்புல்னு ஒன்று குத்தம் தெரியுமா, அதை வேறு மாதிரிலாம் உச்சரிக்கலாம். ஊம்புல் தான் இருக்கும் தானே ஜெட்டி, ஏன் ஜெட்டியில் ஏன் புல் இல்லாமல் வேறு யார் புல் இருக்கா, ஊம்புல்னாக்கா புரியலனா விட்டுடலாம், சிரிக்கூடாது, சீரியஸ் ஆகிடுவீங்க. அந்த முள்ளு குத்துது இல்லை, அது பேர் என்ன சொல்லாதீங்க, நீங்கள் நல்லவங்க தானே. இந்த மாதிரிலாம் பேசின்னு வாழ்க்கையை கொண்டாடினீங்கன்னா அந்த காதலுக்கு பேர் என்ன, கள்ளக்காதல் மசால் தோசை. கள்ளக்காதல்னா நீங்கள் மூணாவதால் கிட்ட வரணும்னு நினச்சிருந்தீங்கன்னா தப்பு. அதெல்லாம் நீங்கள் ஒன்று அங்கே அப்படி சொன்னீங்களே சார், அங்கே அது அப்படி அந்த வாய் வேறு, இங்கே இப்படி கொண்டாட்டிக்கான் அவகிட்டே கூட எப்படி இருந்தா. சாதாரண காதல்னா என்ன அப்படின்னு கேட்டால் பிள்ளைங்க முன்னாடி ஹலோ நல்லா இருக்கிறியா மை டியர் அப்படின்னா அது பேர் என்ன, சாதா காதல். ஆனால் கொஞ்சம் எஸ்டா என்னடி, ஆமாம் நேற்று பருப்பு நல்லா கஞ்சியே, அதான் கள்ள காதல். புரியக்கூடாது யாருக்குமே, யாருக்கு மட்டும் புரியுதா, ஏண்டி டெய்லி தாண்டி நல்லா கஞ்சின்னுக்குறேன், இல்லை மாமா நேற்று நிறைய மசிஞ்சிச்சு. இது பேர் என்ன, இது பேர் என்ன, புரிஞ்சிச்சேனா, புரியலனாலும் தப்பு கிடையாது. இது என்ன காதல், இது மூணாவதாலும் இங்கே இடம் கிடையாது, அதே ரெண்டு பீஸ் தான் பீஸ்லாம், அதே அதே மாவு தான். இப்போ என்னென்னா பூரிக்கிட்ட போய் வரல அந்த கிழங்கு, இங்கே தான் வந்துக்குது. ஆனால் பூரிக்குள்ளே இருந்துன்னு சொல்லவே இல்லை, சைலண்ட்டாக வந்துக்குது, அப்படியே வச்சு மீங்கிறது வெளியே யாருக்கும் தெரிய கிடையாது. மசால் தோசையா என்னன்னு என்ன பண்ண முடியாது வெளியா, அந்தளவுக்கு அந்தளவுக்கு எங்க புரியுதா. கள்ளக்காதல் எப்படி இருக்கும், காரில் என்னமோ ஒன்றா போகிற மாதிரி தான் இருக்கும், என்ன சொல்கிறது மடியில் பத்துங்கிற மாதிரி தான் இருக்கும், வச்சுட்டு போத்துருப்போம் என்னவோ நடக்கும். அது கள்ளக்காதல் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும். இந்த கள்ளக்காதல் அனுபவமே இல்லாதவங்க என்ன பண்ணது, இதெல்லாம் தெரியாது. நிறைய பேருக்கு காதல்னாவே என்னன்னு தெரியாது. ஏன் அப்படின்னா காதல்னா நினச்சிக்கிறானாக்கா பணம் பேங்க்கெல்லாம் எடுத்து போய் பணத்தை போடுறது, நிறைய நகை வாங்கி கொடுக்குறது, அட்டிக்கை பூவெல்லாம் வாங்கி கொடுத்து, அல்வா பூ வாங்கி கொடுத்து சொன்னாங்களா, அல்வா பூ வாங்கி கொடுத்து, இதுதான் காதல்னு நினச்சிக்கிறான். ரசனையே இல்லாத ஒரு மனுஷன் அவன், நான் இல்லை சூடு சோர்ணம் இல்லாத ஒரு வாழ்க்கை வந்து, அது பேர் என்னான்னு கேட்டிங்கன்னா சாதாரண காதல். ஆமாம், அங்கே கொஞ்சம் காட்டி இங்கே கொஞ்சம் காட்டி அசத்திய மூட்டாதே, அப்படி பார்க்குறதுன்னா வானா கண்ணில் தாக்குறது வேணாம், அது பேர் என்ன கள்ளக்காதல். இது எப்படி கள்ளக்காதல், புருஷன் முன்னாடி தானே, புருஷன் முன்னாடி தான் மூணாவது தெரியவே தெரியாது என்ன பண்ணுக்கிறாங்கன்ட்டு. மூணாவது என்ன ஆகுது, எல்லோரும் ஏமாற்றிட்டு வாழ்ந்துன்னு வைப்பாங்க. புரியுது என்ன சொல்கிறேன்ட்டு,
கள்ளக்காதல் எந்த மாதிரி இது இது ஒன்று தான். கள்ள இப்போ கள்ளக்காதல்னாக்கா திருடுதனமா இல்லையா? ஆமாம் திருடுதனம் தான் பிள்ளைங்கிட்டே. பிள்ளைங்க தெரியும், நேற்று சாம்பார் வச்சாங்களா? இல்லையே, கறிக்கம் தானே செஞ்சாங்க அம்மா. என்னப்பா சாம்பார் கரைஞ்சாங்கன்றேன் எதுன்றாங்களே? இல்லைம்மா மறந்துட்டு சொல்கிறேன், முன்னாடி கரைஞ்சதை சொல்லுங்கிறேன்மா, தெரியாமல் சொல்லிட்டேன். நேற்று கறிக்கம் தான் இல்லை. ஆமாம்மா நான் வந்துட்டேன்னா அது என்ன காதல் இது? ஏன் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது? நீ என்ன பண்ணுறது ஒன்று? ஏய் என்னடி பருப்பு கம் செஞ்ச மாதிரியே பேசிக்கிற, அது அவளுக்கு புரிஞ்சிட்ருக்க, மேட்ரு முடிஞ்சிச்சு, சப்ஜெக்ட் ஓவர், அடுத்தது என்ன? ஐயோ தெரியாமல் சொல்லிட்டேங்க நானா? ஆமாம் இல்லை, நேற்று கறி கொம்பு சாம்பார் செஞ்ச ஞாபகத்துலேயே இருக்கிறேன். எப்போ பார்த்தாலும் சாம்பார் மேலேயே இரு, அங்கே என்னதான் இது நாட்டு அப்படியே முடிச்சிருந்தே கிடையாது, அப்படி தொடரும். அது என்ன இது தொடர்கிறது முடியிறக்கதே இது? ஏண்டி சொல்லவே சொன்ன கறி கொம்பு செஞ்சேன் அப்படின்னா? ஆமாங்க, அந்த கறி எலும்பில் அப்படி ஒட்டியிருந்ததில்ல, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது எலும்பு. திரும்பவும் திரும்பவும் நாட் ஸ்டாப். ஆமாம் ஸ்டாப் கிடையாது, நான் ஸ்டாப்பாக போயின்னு இருக்கோம். இது யாருக்கு தெரியும்னா கள்ளக்காதல் பண்ணுறவனுக்கு தான். நீங்கள் கள்ளக்காதல்னா எக்ஸ்ட்ரா அஃபயர் நினச்சிக்கூடாது, இருக்குத்தையும் எப்படி பண்ணு போகலாம் டு மெயின்டைன் எதை காமத்தை பேச்சு உணர்ச்சிகளை தூண்டி காப்பி குடிக்கும்போதெல்லாம் கையில் அடி தடவி வாங்கிறது, கிச்சனுக்கு போகும்போலாம் ஒரு வாட்டி தடவிட்டு போகிறது, பாவாடை கட்டாமல் நைட்டி போட்டாக்கா என்ன இது எல்லாம் தெரியாமல் லைவ் சேனல் போயின்னு இருக்குது அங்கே. ஓ லைவ் சேனலா இது? ஓகே வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் அப்படி கது வந்தப்போ அப்போதான் வெளியே வெளிச்சம் உள்ளே பட்டு வெளியே வரும். இதெல்லாம் வாழ்ந்தால் தான் தெரியும். நீங்கள் பாட்டு சாமியார் ஐ தாடி விட்டுன்னு அதுமா சாமியார் பாடுகிறான்னு ஒரு வருமா தினம் தெரிஞ்சில அந்த மாதிரி வந்துடக்கூடாது. புரியுதா? வாழ்க்கையை கொண்டாடுங்க, இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் தான். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க, உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க, நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம், நல்லது.